அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஒட்டேந்திர மார்க்கெட்டில் தக்காளி வந்து வரது அதிக அளவில் இருக்குது. எல்லாமே பாக்ஸ் போட்டு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. எந்த ஊருக்குண்ணா ஏற்றுறாங்க அது? சிவகங்கை. சிவகங்கை. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவகங்கை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே நம்பர் ஒன் பெஸ்ட்டு குவாலிட்டி. குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆகுது. இப்போ இருந்தும் பழைய வியாபாரிகள் வந்து ஓரளவுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். காய்கறி வரத்தும் கொஞ்சம் கம்மியான அளவு தான் இருக்குது. வியாபாரிகளும் கொஞ்சம் கம்மியான அளவு தான் வந்துட்டுருக்காங்க மார்க்கெட்டுக்கு. மற்ற காய்கறியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், புடலங்காய் ஓரளவு கம்மியான அளவு தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. வாழைத்தர வந்து சீசன் பார்த்திங்கன்னா இது ஒத்தலை குண்டு பகுதியிலேருந்து வந்திருக்கு. ஒத்தலை குண்டு கொடைக்கானல் பகுதியில் மலை தாண்டிக்குடி பெரும்பாறை இப்படி பகுதியிலேருந்து வரும். கொத்தவரங்காய் வந்து ஏலம் போயிட்டுருக்கு. மரமுருங்க, செடி கரும்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியான அளவு தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. எல்லாமே இடம் போட்டு ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் தான் லோடு எடுத்து ஆரம்பிப்பாங்க. குவாலிட்டிலாம் மொதல் நம்பர் ஒன் பெஸ்ட்டு குவாலிட்டி. வந்து லோடு இறக்கி எல்லாமே விவசாயி இனிமேல் கொண்டு வரதை பார்த்தீங்கன்னா பீன்ஸு, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸு, பெல்டா வர, கோழியா வர எல்லாமே கொண்டு வருவாங்க. இந்த மரம், செடி, கரும்பு, கோவக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே இடம் போட்டு ரெடி எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்தடுத்து இந்த வண்டியை வந்து இந்த லோடு எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி வரத்தில் கொஞ்சம் கம்மியாக தான், கம்மியான அளவு தான் இருக்குது. இனி ரெண்டு மூணு நாள் ஆகும் பழைய நிலைமைக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வந்து. அண்ணா வணக்கங்கண்ணா. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன கூட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வியாபாரிகளும் விவசாயிகளும் கொஞ்சம் கம்மியான அளவு காய் கொண்டு வந்துருக்கு, என்ன காரணம்னா? அது எல்லாமே சார் கம்மி. சரி, எல்லாமே மழை இல்லாத சரக்கு எல்லாம் கம்மியாகிடுச்சு. வியாபாரம் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ரொம்ப கம்மியாக இங்கே மழை இல்லை, கேரளாவில் ஃபுல்லாக மழை. சரி, அப்படிங்கிறது கேரளாவில் மழை இருக்கிறனால விற்க மாட்டேங்குது. இந்த தான் காரணம். சரி, கொஞ்சம் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கொஞ்சம் மழை குறைஞ்சனவுக்கு வியாபாரம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி இங்கே மழை இல்லாதனால அது சரக்கு கம்மியாக வருது. வரது ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கெல்லாம் காய் ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. இப்போ மரம், செடி, கரும்புங்க என்ன விலை போகுது? மரம் வந்து 13 ரூபாய், கரும்பு செடி வந்து 20 ரூபாய். 20 ரூபா வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து
எடை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு பை இதில் வந்து போட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே போட்டுருவாங்க உங்களுக்கு வந்து. வெயிட் வந்து குறைஞ்சது 40 கிலோ 50 கிலோ அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. மற்ற காய்கறிலாம் லோடு இறக்கிட்டுருக்காங்க. ஒட்டுந்திர மார்க்கெட்டுக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுடைய விலை நிலவரம் தெரியும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சந்தேகங்களை கீழே வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பாக்ஸ் போட்டுருக்காங்க. கீழ்ந்து கஸ்டமர் கேர் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம். மார்க்கெட் செயல்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் செயல்படும். மார்க்கெட் சனிக்கிழமை வந்து மார்க்கெட் விடுமுறை, மற்ற நாளில் வழக்கம் போல் செயல்படும்.